கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் ஆதம் பாய். இன்னைக்கு வந்து நம்ம கிச்சனில் பள்ளிப்பாளையம் சிக்கன். ரொம்ப காரசாரமான பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்யறோங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்கிறதுக்கு நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாயை வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றுறேன். இது வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் ஃப்ளேவர் மாறாமல் கிடைக்கும். அதுக்காக நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடான உடனேயே, தேங்காய் எண்ணெய் சூடாகிடுச்சு, சூடான உடனேயே 10 வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன், அதில் போட்டுக்கலாம். மிளகா கருகிடக்கூடாது. கருகிறதுக்கு முன்னாடியே இதில் தேங்காய் சில்லு எடுத்து வச்சுருக்கு. சின்ன சைஸ் தேங்காய் 1/2 மூடி தேங்காய் போட்டுக்கலாம். கூடவே 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. அரைமளகா ஒன்று மட்டும் கருப்பாகக்கூடாது. சின்ன வெங்காயம், தேங்காய், வரமிளகா ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ரெண்டுமே ஒரே அளவு வச்சு அரைச்சிருக்கு. 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு விட்டு நல்லா கலக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் இதில் போட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம 1/2 கிலோ சிக்கனை பொடிசாக வெட்டி வச்சுருக்கோம். அதை கூட நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு, நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள் மசாலா. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம கறி இது கூட சேர்த்துக்கலாம். பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரேவி தேவையான உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம போடுறோம். கறி நல்லா வேகட்டோம். வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம். மசாலா நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கறி வேகிறதுக்காக நம்ம வந்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றினா நல்லாயிருக்கும். 1 கிளாஸ் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா ட்ரை ஆகட்டும். நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு தேவையான எல்லா மசாலும் போட்டு கறி போட்டாச்சு. தண்ணியும் ஊற்றியாருக்கு. இது இப்படியே 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்துச்சுன்னா தண்ணி சுத்தமாக ட்ரை ஆயிரும். நம்ம எதிர்பார்க்குற பள்ளிப்பாளையம் சிக்கன் 15 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். 15 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கனு வேக வச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம், வெந்திருக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க. சூப்பராக ரெடியாயிருக்கு பள்ளிப்பாளையம் சிக்கன். இதை அப்படியே எடுத்து சப்பாத்தி புரோட்டாக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சைட் டிஷ் செம்மையாக இருக்கும். ஒயிட் ரைஸுக்கும் அருமையான ஒரு சைட் டிஷ் இது. இதை அப்படியே நம்ம எடுத்து ஷேவ் பண்ணிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி பண்ண பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரேவி சூப்பராகவும் ரொம்ப காரசாரமாகவும் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி அவுட்புட் வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.